ஈரோட்டு கடப்பாறை ஐயா பெரியார் அவர்களுக்கும், யாரெல்லாம் எம்மை தொட்டுவிடக் கூடாது என்று தள்ளி நின்றார்களோ அவர்களை எல்லாம் என் திசை நோக்கி மரணச் செய்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும், தொன்மை மிக்க ஒரு ஆண்ட தேசிய இனத்தின் முகவரியாகவும் ஒரு வீர வரலாற்றின் உயிர் வரியாகவும் எழுந்து நிற்கிற தமிழ் தேசிய பெருந்தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும், தமிழை ஆட்சி மொழி ஆக்கு என்று பாராளுமன்றத்தில் உரத்து முழங்கிய கண்ணியமிக்க ஐயா காயிதே மில்லத் சாஹிப் அவர்களுக்கும், விடுதலை களத்தில் வெடித்த கிழக்காய் நம்மை வீர சிறுத்தையாக மாற்றி எங்கெல்லாம் அடக்குமுறைகள் அரங்கேற்றப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஒடுக்குமுறைகள் திணிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மேலாதிக்கங்கள் அழுத்தப்படுகிறதோ, அங்கெல்லாம் நீ வீர சிறுத்தையாக நின்று அத்து வீறு அடங்க மறு திமிரு எழு திருப்பி அடி என்கிற வீர உணர்ச்சிகளை நரம்பு வாய்க்கால்களில் ஊற்றி சாதி ஒழிப்பு களத்தில் களமாட விட்டிருக்கிற தமிழகத்தின் அரசியல் திசைவழி போக்கை மட்டுமல்ல, இன்று பாராளுமன்றத்தின் திசைவழி போக்கையும் திருப்பும் ஆற்றல் படைத்த தலைவன் நாளைய தமிழக முதல்வன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா வளவர் அவர்களுக்கும், சேலம் கிழக்கு மாவட்டம் வாழப்பாடி ஒன்றியம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 17 என்ற நிகழ்வும், சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி விழாவையும் இணைத்து இங்கே மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்நிகழ்வின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் முல்லை வாணன் அவர்களே, வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் வேல் முருகன் அவர்களே, இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் கொண்ட போராளி, நான் எப்போது சேலத்திற்கு வந்தாலும் என் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாயாவது நிரப்பி அனுப்பும் அருமை சகோதரர் கருப்பையா அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு கருத்துரை ஆட்சி அமர்ந்திருக்கிற ஆதித்யன் அவர்களே, அதேபோல் காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்து காவல்துறை எங்களை எவ்வளவு அழுத்த நினைத்தாலும் அந்த அழுத்தத்திற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதை சூளுரையாக சொல்லி அமர்ந்திருக்கிற மறைக்கப்பட்ட நமது சமூகத்தின் பெரும் வரலாற்றின் கதவுகளை தன் எழுதுகோளால் தட்டி கொண்டிருக்கிற தொண்டரணியின் மாநில செயலாளர் இமய வரம்பன் அவர்களே, அதேபோல் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நமது எதிரி சக்திகள் பொருளாதாரத்தை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிற நிலையில், அடக்குமுறைகள் நம் கைகளை கட்டிய நிலையில், நமது எழுச்சி தமிழர் சுணங்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் சோர்வுற்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் அள்ளும் பகலும் களமாடி களமாடி ஏறக்குரிய 20 நாட்கள் ஊழ் உறக்கத்தை மறந்து இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு அந்த வெற்றியின் அடித்தளத்தில் ஒரு தளமாக இருக்கிற சேலம் மாவட்ட நெறியாளர் கடலூரை சிறுத்தைகளின் கோட்டையாக மாற்றியிருக்கிற அருமை சகோதரர் தாமரை செல்வன் அவர்களே, நீண்டதொரு கருத்துரை ஆட்சி மாற்றல் பெற்றிருப்பிடம் கூட நான் பேச வேண்டும் என்பதற்காக இங்கே இரத்தின சுருக்கமாகவும் அதே சமயத்தில் காவல்துறைக்கு எச்சரிக்கும் விதமாகவும் பேசி அமர்ந்திருக்கிற கிழக்கு மாவட்ட செயலாளர் சீகா முத்து அவர்களே, வியாபார பெருமக்களே, வணிக பெருமக்களே, எமது கூட்டணியை சார்ந்த அன்பர்களே, விடுதலை சிறுத்தைகள் என்ன பேசுகிறார்கள், சனாதனங்களை பற்றி எந்த கருத்துகளை எடுத்து வைக்கிறார்கள் என்பதை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் சனாதன தம்பிகளே,
இங்கே அனுமதி அளித்து காவல் காத்துக் கொண்டிருக்கிற சில நல்ல போலீஸ் அதிகாரிகளே, சில கெட்ட போலீஸ் அதிகாரிகளே, இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்பதற்காக வாழப்பாடி நகரை வளவர் பாடியாக மாற்றியிருக்கும் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பெங்களூரில் உரை நிகழ்த்தி விட்டு இன்று வளவர் பாடிக்கு வந்திருக்கிறேன். திரும்பிய பக்கமெல்லாம் நட்சத்திர கொடிகள், திரும்பிய பக்கமெல்லாம் பதாகைகள். என் தம்பிகள் முல்லை வளவனவர்களும் அவரோடு தம்பிகளும் சீகா முத்து அவர்களும் எவ்வளவு உழைத்திருப்பார்கள் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இந்த இயக்கம் செஞ்சார்ஜி கோட்டையை நெருங்கி கொண்டிருப்பதாகவும் நான் உணர்கிறேன். அருமை சகோதரர்களே, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார், மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற அந்த தலைவர்களுக்கு பிறகு இன்றைய தலைமுறையில் தமிழகத்தின் மூளை முடுக்கில் இருக்கிற கிராமங்களிலும், கர்நாடகத்தில் சுமார் 8 மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் சுமார் 10 அல்லது 12 மாவட்டங்களிலும், பாண்டிச்சேரியிலும் கேரளாவிலும் ஒரு தலைவனின் பிறந்த நாளை அடித்தட்டு மக்கள் கொண்டாடுகிறார் என்றால் அந்த பிறந்த நாளுக்கு பெருமை சேர்ப்பவர், அந்த பிறந்த நாளை கொண்டாடும் அளவிற்கு பெருமை கொண்டவர் எழுச்சி தமிழரன் திருமாவளவன் மட்டுமே என்பதை நான் இங்கே கூற விரும்புகிறேன்.